மருதகாசி ஒரு பாட்டு ஒரு வரி எழுதியிருப்பார், நம்ம வயலில் நின்று விளைஞ்ச கருத பாருங்களேன், நல்ல முத்துன கருதெல்லாம் பேசாமல் தலையில் கீழே தரையை கீழே போட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கும் முத்துனது புறம். இந்த பதர் மட்டும் வாங்கி வரப்புலேன்னு பார்த்தா தெரியும் நீட்டிக்கிட்டே நிற்கும். அதனால் பயன் உண்டா? பயனே இருக்காது. அது அது எவ்வளோ மனுஷனோட ஒப்புறா இருப்பாருங்க, தரையை பார்த்து நிற்கிது நல்ல கதிர், தன் தவற மறந்து வெளியே நீட்டுது பதரு, தரையை பார்த்து நிற்கிது நல்ல கதிர், தன் தவற மறந்து வெளியே நீட்டுது பதரு. அதுபோல் அறிவு உள்ளவே அடங்கி கிடக்கிறான் வீட்டிலே, எதுக்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்ட செய்யுது வெளியிலே. அவ்வளவு அழகாக சொல்கிறாங்க ஊர்களில் பார்த்தீங்களா, எல்லாம் டேய் நான் இருக்கேன் ஆட்டம் போட்டுக்கிட்டே இருப்பான், பயன் ஒன்றும் இருக்காது. ஆனால் ஊருக்கு நல்லது செஞ்சு செய்யணும்னு இருக்காலும் பேசாமல் பேசாமல் இருக்கும் நல்ல அது மாதிரி தான் இருக்கும். இப்போ அழமை அருமையாக பேசினார். அதுலேயும் இந்த டிவி செல்ஃபோன் படுத்துகிற பாடம் இருக்க, உண்மையிலேயே டிவிலாம் இன்றைக்கி வந்து அவன் பூரா படம் போடுறானோ இல்லையோ, முன்னாடியெல்லாம் விளம்பரம் படம் போட்டு கொஞ்சோண்டு விளம்பரம் போட்டாங்க, இப்போ விளம்பரமாக போட்டு கொஞ்சோண்டு படம் போடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளிக்கு முன் இடைவெளிக்கு பின், அது இடைவெளி வெறும் விளம்பரம். அதுலேயும் விளம்பரம் பாருங்கள், அடே அப்பா எப்படி விளம்பரம், காலையில் ஒருத்தன் வர்றான், ஒருத்தன் வந்து சொல்கிறான் டிவியில் எங்கள் கடையில் நகை வாங்கு, அது வந்து இப்போ அச்சய திருதியை வந்துச்சா, அது ஒன்று சொல்கிறாங்க அச்சய திருதி அன்னைக்கு எங்கள் கடையில் நகை வாங்கினீங்கன்னா செய்கூலி இல்லை சேதாரம் இல்லை, கியூவில் நின்று வாங்கிட்டு வந்து பார்த்தா அது தங்கமே இல்லை, செய்கூலி இல்லை சேதாரம் இல்லையா, உலகத்திலே எந்த நாட்டிலையும் செய்கூலி சேதாரம் இங்கே மட்டும்தான் செய்கூலியிலே சேதாரம் இல்லை. ஒருத்தர் காலையில் வாங்க சொல்கிறான், எங்கள் கடையில் நகை வாங்குங்க, அதெல்லாம் இப்போ நாங்கள் இருக்கோம்ன்றான். மத்தியானமாக ஒருத்தர் வர்றான், ரொம்ப சிரமமாக இருக்கா எங்ககிட்ட அடகு வைங்க. சாயந்தரம் ஒருத்தர் வரான் டி விளம்பரத்தில், ரொம்ப சிரமமாக இருக்கா அடகு வச்ச நகை முழுக போதா எங்கிட்ட வந்து விற்றுவிட்டு தெருவில் நடந்து போங்க. இது நம்ம முதல்ல தெருவில் நடந்து போயிட்டு இருந்தோம், கூப்பிட்டு வாங்க சொன்னது ஒருத்தர், அப்புறம் மத்தியானம் அடகு வைக்க சொல்லி, அப்புறம் அடகு வச்சு விற்றுட்டு போக சொல்கிறதுக்கு, இவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு நம்மளை போட்டு விளம்பரம் பண்ணி அப்பா படுத்துறாங்க, அவ்வளவு விளம்பரம் அவ்வளவு இது. அதுலேயும் இப்போ டிவியிலே செல்ஃபோன்லேயே விளம்பரம் வருது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இப்போ எப்படி கண்டுபிடிச்சிடறோன்னா, நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி விளம்பரம் வரும், உங்கள் டேஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்றான் அப்படி வருது. ஆனால் பாட்டு பாட்டு அப்படி இல்லையே அப்படின்னு அவளை அழகாக சொன்னார். உண்மையிலேயே ஒரு காதல் பாட்டுலாம் எடுத்தால் கண்ணதாசன் எழுதுறாரு ஒரு காதல் பாட்டு, வெறும் காதலியை சொல்கிறது வெறும் நம்மளை பார்த்து கேள்வியாக இருக்கும். முதல்ல கல்லெல்லாம் மாணிக்கே கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, கல்லெல்லாம் பூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. என்ன கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்து, என்ன நம்மளை பார்த்து கேள்வியா இருக்குன்னா, அடுத்து அதுதான் பதில் வருது. கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா, அம்பிகாபதி அனைத்த அமராவதி மங்கை அமராவதி, காதலி தான் அப்படி அவ்வளோ காதலை வந்து உருக்கி உருக்கி சினிமா பாட்டை இன்றைக்கும் பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். இன்றைக்கி அருமையாக பாட்டு திரைப்படம் வந்து அப்படியே செஞ்சுருக்கு, ஆனால் அந்த டிவி செல்ஃபோனு நம்மளை படுத்தி எடுக்குது. ஒரு ஃபோன் இருக்குது, நாலு பேர் நிற்கிற வகையில் ஒருத்தருக்கு ஃபோன் வந்துச்சுன்னா மற்ற மூணு பேரும் எடுத்து எடுத்து பார்க்குறாங்க, நம்மளை எவனும் மதிக்கலை போல இருக்க, நமக்கு யாரும் இல்லை, நம்மளாக எடுத்து நோண்டுறது யாருக்காவது ஃபோன் பண்ணுறது. இப்போலாம் இப்போ ஃப்ரீன்னு வேறு ஆக்கிட்டாங்களா, ஃப்ரீ கால் எல்லாம் இந்த 2G 4G எல்லா ஜியும் வந்து வந்துருச்சா, கால் ஃப்ரீயாகுதா, சும்மா ஃபோன் அடிச்சிடறாங்க. அதுலேயும் நைட்டு 12 மணிக்கு அடிச்சுட்டு ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற, 12 மணிக்கெல்லாம் எடுக்க முடியுமாடா, அவன் என்ன சொல்லியில் இருப்பான், தூக்கத்தில் இருப்பான்றேன். 12 மணிக்கு நான் என்ன டெய்லி 12 மணிக்கு அப்படியா இருப்பாங்க, என்ன ஒரு தினிசா இருப்பியில் இருக்க, என்னை அப்படியெல்லாம் பார்க்காதீங்க பிள்ளை இல்லைங்க, தூக்கத்தில் இருப்பான். ஆமாம், அவ்வளவு இது. டிவியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த 10 மணி வரையும் வேற விளம்பரம் போடுவான், 11 மணிக்கு ஒரு விளம்பரம் போட ஆரம்பிப்பாங்க பாருங்கள், எல்லா டிவிலையும் ஒரே மாதிரி விளம்பரம், என்ன
அண்மை குறைவா? நான் அப்பத்தானே நம்மளும் சுருண்டு படுத்து கிடப்போம். அப்படியே ரொம்ப டிவியை பார்த்துக்கிட்டு போல, அதுக்கு கரெக்டாக விளம்பரம் போடுறாங்க. அப்படி அப்படி இப்போ பார்த்து பார்த்து நம்மளை மாற்றுறாங்களே அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேசுவதற்கு ஒரு அசத்த போகுது யார் புகழ் பல தொலைக்காட்சிகளிலே நீங்கள் பார்த்துருக்கலாம். மிக பிரபல திரைப்படங்களில் இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க, நிறைய திரைப்படங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சிவகாசி கலக்கல் சசிகலா அவர்கள் இங்கே உங்கள் பலத்த கரவொலியோடு பேச அழைக்கிறேன். ஓம் நமச்சிவாய். சொற்றுனை வேதியன் ஜோதிவானவன், பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொலை, கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சும் நற்றுனை ஆவது நமச்சிவாயமே. நாம் முதல் தலைமுறை, தாய் தந்தை இரண்டாம் தலைமுறை, தாத்தனும் பாட்டியும் மூன்றாம் தலைமுறை, பூட்டனும் பூட்டியும் நான்காம் தலைமுறை, ஓட்டனும் ஓட்டியும் ஐந்தாம் தலைமுறை, செய்யோனும் செய்யோளும் ஆறாம் தலைமுறை, பறனும் பறையும் ஏழாம் தலைமுறை. இப்படி ஏழு தலைமுறைகளுக்கே பெயர் வைத்த என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கத்தை சொல்லி. தமிழுக்கெல்லாம் கைத்தட்ட மாட்டீங்களா? நல்லா ஜோரா கைத்தட்டுங்க. இங்க எல்லாம் உருது பேசுறாங்க. ஆலயங்கள் அதிகமாக இருந்தால் அது அருப்பு கோட்டை. ஆலயங்கள் அதிகமாக இருந்தால் அது அருப்பு கோட்டை. அருமையான ரசிகர்கள் என்றால் அதான் மாங்கோட்டை. அப்படிப்பட்ட ரசிகர்கள் நடுவர்களே. இப்ப சமீபத்துல பெங்களூர்ல ஒரு பெரிய சிலை, மெழுகு சிலை, யார் வச்சான்னு கேட்டா சீனிவாசன் ஒரு தனிப்பட்ட மனிதர். அவங்க மனைவி இறந்து 15 ஆண்டுகள் ஆச்சு, சாந்தி பேரு. அவர் பெரிய ஒரு வீடு பங்களா கட்டினாரு, கிரக பிரவேசத்துக்கு 2.5 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு மெழுகு சிலை செஞ்சு அப்படியே அந்த அம்மா கொண்டு வீட்டுல இதே மாதிரி சேர்தான். அந்த அம்மா இல்ல, அந்த அம்மா சிலை. ஆமா, அந்த அம்மா சிலையை கொண்டு 15 வருஷம் கழிச்சு கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? ஏன்னா சிலையை கொண்டு வச்சு பக்கத்துல 2 பெண் குழந்தைகள் அவருக்கு அப்படியே வச்சு மெழுகு சிலை வச்சு மனைவிய நினைவுபடுத்தினாரு, உலகத்துக்கே நினைவுபடுத்தினாரு. இதை வச்சு நான் ஒன்று சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வந்தேன்னா, மனைவிக்காக மெழுகில் சிலை வைத்தால் அவன் கர்நாடகக்காரன். மனைவிக்காக மெழுகில் சிலை வைத்தால் அவன் கர்நாடகக்காரன். மனைவியவே மனசுல சிலையா வச்சா அதான் நம்ம தமிழ்நாட்டுக்காரன். நீங்க இதெல்லாம் பாருங்க, ஆம்பளையால 4 பேர் கைதுட்டாங்களே, ஒரு இறக்கம் வேணாம் உங்களுக்கு? அது அசைவே இல்லைங்க. நடுவர்களே, இவங்க சிலை வச்சிட்டாலும் நினப்பு பூரா ஒரு முகபவன வச்சிட்டாலும் இவங்க நடுவர்களே, அப்படி நீங்க உங்களெல்லாம் சிலையா வைக்கணும்மா? நாங்க எங்க மனசுல சிலையா வைக்க? நீங்க நெஞ்சில ஏறிதான் மிதிக்கிறீல. நடுவர்களே, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆண்களை ஏத்தி சொல்றதுக்காக கூட சொல்லல, பெண்களுக்காகவும் சொல்லுவேன். ஏன்னா பொண்டாட்டியும் தெய்வமும் ஒண்ணு தெரியுமா? செய்யட்டும் நீ வச்சுட்டு அதை சாம்பார்னு சொல்கிறது, அதை புளிக்குழம்பு, எல்லா இதுவும் ஒன்றா தான் இருக்குது. நீ எதையோ செய்யுங்க, பேரை ஒன்று நாங்கள் எங்கள் அதையாவது வைக்க விடுங்க. நடுவர்களே, எதுக்குமே கைத்தட்டாதவங்க இப்போ உங்களை பாராட்டுமே கைத்தட்டுவாங்க. பார்க்குறீங்களா? ஆத்துக்கு வேணும் கர்ற, எங்கள் நடுவர் மனசில் இல்லை கர்ற. அவர் பேச்சு ஒன்றொன்னும் பற்ற பற்ற, அவர் பொண்டாட்டி அடித்தா அவர் வாயில் பொங்கு நுற. பா, கைத்தட்டுவாங்க. 10வது கைத்தட்டு. நான் அடி வாங்குறதுல அவ்வளவு சந்தோஷம் யாருக்குன்னு தெரியல. இன்னும் சந்தோஷமா பாராட்டுறேன் பாருங்க. இருண்ட இந்தியாவின் இன்வெர்டரு, ஜனநாயகத்தின் ஜெனரேட்டரு, ஏழைகளின் மினரல் வாட்டரு, குடிமகங்களின் குவாட்டரு. யாருமா? நீங்க தான். அது ஒரு புல்லு ஆப்பா இருக்கப்படாதா? நடுவர்களே, ராஜநீதி நிறைய பேசிட்டு போயிருக்காரு. அதிகமா பேசுற வாயும் அதிகமா ரோட்ல சுத்துற நாயும் கட்டாயம் ஒரு நாளைக்கு லாரியில் அடிபட முடியாது. அப்படின்னா எல்லாம் பட்டிமன்ற பேச்சாலும் போறோம், அதிகமாக தான் பேசுகிறோம். அதிகம் அளவாக பேச, கொடுத்த காசுக்கு பேசணும். நடுவர்களே, அருமையான தலைப்பு. இப்போ எதுக்கு எடுக்குதுன்னு, இன்னைக்கு இருக்கிற பாட்டு ஏதாவது நல்லா இருக்கா? ஒரு கம்மலுக்கு பாட்டு போட்டிருக்கான். இப்போ ஒரு காதலி அழகாக கம்மல் போட்டிருந்தான்னு வைங்களேன், அதை கவிதையாக வர்ணிக்கிறான். ஒருத்தன் கம்மலை பார்த்து வர்ணிக்கிறான். எங்கள் பக்கம்லாம் கம்மலுக்கு வந்து தொங்கட்டான்னு பேர், இந்த ஜிமிக்கிக்கு. அதை வச்சு கவிதை சொல்கிறான். கண்ணே, உன் காதில் என்ன தொங்கட்டா? உனக்காக நான் தூக்கு போட்டு தொங்கட்டா? கண்ணே, நீ ஒரு பொரோட்டா, உன்னை பொண்ணு கேட்டு வரட்டா? கண்ணே, உன் கண்ணங்கள் சப்போட்டா, உங்கள் அப்பே நம்ம காதலுக்கு சப்போட்டா? விண்ணையும் மண்ணையும் பிரிப்பது அம்மாவாசை. இதெல்லாம் உங்கள் ஊர் பக்கம் தான். ஆமாம், இங்கே மாங்கோட்டை பக்கம்லாம் அதெல்லாம் நேரடியாக ஸ்ட்ரெயிட் தான் எதாவது கட்டுறப்போ. இந்த கம்மலை அவ்வளோ அழகா இருக்குன்றதை எப்படி பாட்டு போடுங்க தெரியுமா? ஏ கம்மலா நான் இருந்தா, ஏ கம்மலா நான் இருந்தா.
ஒரு வாரத்துல பிஞ்சு போயிடும். அதுவும் அவ காதல் ஒண்ணு. அப்பனா நடுவுல பின்னாடி திரும்பி பாருங்க, முன்னாடியும் பாருங்க, எல்லாமே விவசாய மக்கள். எல்லா ஆண்கள் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போடுவாங்க. ஏன் ஆண்கள் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க தெரியுமா? அவர்கள் ஆடை மட்டும் வெள்ளை அல்ல, அவர்களுடைய உள்ளமும் கூட வெள்ளை என்பதை நிரூபிப்பதற்காக. இதுக்காவது கைத்தட்டுங்கப்பா, அப்பதான் நடுவர் பேமெண்ட் தருவாரு. இந்த பெண்கள்லாம் பாருங்க, எல்லாருமே கழுத்துல நகை போட்டிருப்போம். ஒண்ணுமே இல்லைனாலும் அடகு நகையாவது வாங்கி போட்டிருப்போம், டூப்ளிகேட்டாவது வாங்கி போட்டுருவோம், ஒரு 6 பவுன் தாலி குடி போட்டிருப்போம். ஆனா எங்க ஆண்கள் பாருங்க, கையிலே பாருங்க, ஒரு 1/2 பவுன் கூட மோதிரம் கூட இருக்காதுங்க, ஒரு 1/2 பவுன் தங்கம் கூட இருக்காது. ஆண்கள் தங்கமே போடுறது இல்ல. மலையூர்ல அடகு வச்சிருது. ஏன் தெரியுமா? ஆண்கள் தங்கமே போடுறது இல்ல. ஆண்களே தங்கம், அவர்களுக்கு எதுக்கு தங்கம்? இப்படிலாம் அங்கே லால் பார்த்து உட்காந்து நாங்களும் தான் வரி கொடுத்துருக்குறோம். நீ பேசி பேசி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நடுவர்களே, டாக்டரா டாக்டரா இருந்தாங்கன்னா ஒரு நாள் ரிட்டையர்மெண்ட் உண்டு, வக்கீலா இருந்தாங்கன்னா ஒரு நாள் ரிட்டையர்மெண்ட் உண்டு, ஜட்ஜுக்கு கூட ரிட்டையர்மெண்ட் உண்டு, கலெக்டருக்கு கூட ரிட்டையர்மெண்ட் உண்டு. ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத, ஓய்வே இல்லாத ஒரு தொழில் எது தெரியுமா? அதுதான் எங்க மக்கள் செய்யற விவசாயம். அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் இன்னைக்கு கை தட்டுங்கப்பா. உங்கள்கிட்ட கை தட்டுவாங்கன்னா பஞ்சு பஞ்சா ரெடி பண்ணி பஞ்சா போயிருவேன். இந்த பதவி ஏற்றாங்கன்னா இப்போ மந்திரி எம்எல்ஏ பதவி ஏற்கிறாங்க, 5 வருஷத்தில் முடிஞ்சிருக்கு. அப்புறம் வேலைக்கு படித்து வேலைக்கு பதவி ஏற்கிறாங்க, அது 5 வருஷம் ரிட்டையருக்கு ஒரு வயசு இருக்குது. இந்த கணவனாக பதவி ஏற்று ஒரு ஒரு எப்பவுமே இல்லையா? ரிட்டையர்மெண்ட்டே இருக்க மாட்டேங்குது. இது புது ஜோக்கா இருக்கு. நடுவர் அவர்களே, இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் பாட்டை கேட்டு கெட்டு போயிடறாங்க. ஒருத்தன் சொன்னா, டீச்சர் எனக்கு பொண்ணு பாக்குறாங்க டீச்சர்னா, காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டா இன்னும் என்ன டீச்சர்னு மரியாதையா வச்சிருக்கான். எனக்கு பொண்ணு பாக்குறாங்க டீச்சர்னா, உனக்கு பொண்ணு எப்படிடா பாக்கணும்னு கேட்டேன். மரியாதையா வச்சிருக்கானா? மரியாதை வச்சிருக்கான் சார், மரியாதை வச்சிருக்கான். அது எவ்வளவு பாருங்க தமிழ்ல, மரியாதையா வச்சிருக்கான் வேற, மரியாதை வச்சிருக்கான் வேற. நடுவர் அவர்களே, எனக்கு பொண்ணு பாக்குறாங்கன்னா உனக்கு பொண்ணு எப்படிடா பாக்கணும் கேட்டேன். நிலா மாதிரியே பாக்கணும்னா உடனே நான் கேட்டேன், எப்படிடா வட்டமா பாக்கணுமா இல்ல பொண்ணு வெள்ளையா பாக்கணுமாடான்னு. இல்ல டீச்சர், நைட்டுக்கு வரணும் காலையிலக்கு போயிடணுங்கிறாயா. சிரிச்சி சிரிச்சு வந்தா சீனத்தானா டோய், சிரிக்கி சிரிக்கி மக தானா போனா டோய், விடிய மட்டும் விடிய மட்டும் தேனா போனா டோய், விடிஞ்ச பின்னே விடிஞ்ச பின்னே காணா போனா டோய். ஒருத்தன் பொண்ணு கேட்டிருக்கான், எனக்கு எந்த பொண்ணு கேட்டாலும் எனக்கு அடக்கமான பொண்ணா வேணும், அடக்கமான பொண்ணா வேணும், அடக்கமான. ஊர்ல கடுப்பாயிட்டாங்க, நேரம் சுடுகாட்டு கூட்டி போய், இது 17 வருஷத்துக்கு முன்னாடி அடக்கமானது, இது 10 வருஷத்துக்கு முன்னாடி அடக்கமானது, இப்போ எப்படி வேணாம், ரொம்ப அடக்கமானது அடக்கமானது அப்படிதான் காட்ட முடியும். வாழ்க்கையில நிறைய வித்தியாசம் இருக்குன்றவர்கள் இப்போ அவங்க அன்னைக்கு எங்க அன்னைக்கு வித்தியாசம் சொல்றேன். பாட்டிக்கும் பியூட்டிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பாட்டிக்கும் பியூட்டிக்கும், அது பாட்டி அணி எங்கது பியூட்டி அணி. எப்படி பாட்டிக்கும் பியூட்டிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? சாஞ்சி சாஞ்சி நடந்தா அது பாட்டி, பல ஆம்பளைய சாச்சி புட்டு நடந்தா அது பியூட்டி. உங்களை பார்த்து சாஞ்சிட்டாலும் அதுக்கு ஒரு கை தட்டுறாரு பாருங்க. ஐயோப்பா, காதலிக்கிறவனுக்கும் கல்யாணம் முடிச்சவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. காதலிக்கிறவன் தேனா பேசுவான், கல்யாணம் முடிச்சவன் தானா பேசுவான். இது நல்லா இருக்குமா? காதலுக்கும் நட்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன? காதல்ங்கிறது ஆயா சுட்ட வடை மாதிரி எவனாச்சும் தூக்கிட்டு போயிடுவான், ஆனா நட்புங்கிறது அந்த வடைய சுட்ட ஆயா மாதிரி எவனாலையும் தூக்க முடியாது, அவ்வளவு பெருசு. ஆமா நடுவர்களே, நடுவர்களே, செல்போனுக்கு வந்து நிறைய குறை சொன்னாரு, ஆனா செல்போன்ல நிறைய பலன் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா என்னோட மேக்கப் அழகான போட்டோவை என் புருஷனுக்கு வால்பேப்பர்ல வச்சு கொடுத்துருக்கேன். 1.5 வருஷம் ஆச்சு, மனுஷன் வால்பேப்பரை மாத்தல. அவளை அன்பு பண்பு பாசம் நினைச்சீங்களா? அந்த ஆளுக்கு மாத்த தெரியாது. வால் பிக்சரே நிறைய மாத்த தெரிஞ்சாதான் உங்களே மாத்திருப்பாரம்மா. நடுவர்களே, நார்மல் லேடிஸ் மாதிரி கிடையாது, நான் கொஞ்சம் டிஃபரெண்டான லேடி. நார்மல் கிடையாது. ஆமா, நார்மல் லேடிஸ் அப்நார்மல். ஆமா, நார்மலா லேடிஸ் எப்படி கூடுவாங்க? ஏங்க என்னங்க பாவா அத்தான், ஏன் செவிட்டு போயல?
அப்படிலாம் கூடுவாங்க புருஷனை. பட் நான் ஏன் புருஷனை ரொம்ப பயபக்தியா நாதா நாதான்னு தான் கூப்பிடுவேன். ஐயோ பிராண நாதா. ஆமா ஏன் நாதா நாதான்னு கூப்பிடுறேன் தெரியுமா? அது ஒரு நாதாரி சுருக்கி சிவகாசி கேட்காதுன்னு. என்ன டிவிப்பா போட்டுக்கிட்டு விட்டுறாத போடக்கூடாது. வெரி பேட் பாய். வீட்டில் போய் வச்சு நீங்களா பார்க்கணும். போடக்கூடாது. இதை இதை மட்டும் எடிட் பண்ணி ப்ரொமோவில் வைக்கணும். என் குடும்பத்தை சொல்லி நிறைய பெண்கள் மாமா மாமான்னு கூடுவாங்க. மாமா மாமான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மாமான்னா என்ன அர்த்தம்? மாமா மாங்காய் மடையன்னு அர்த்தம். சுருக்கி மாமா இருங்க ஃபோன் பண்ணி கேட்டுறேன். நடுவர்களில் இந்த சிம்முனால எனக்கு ஒரு பெரிய நன்மை கிடைச்சது. ராஜநிதி அன்னைக்கு ஒரு சிம்மு ஃப்ரீயாக கிடைச்சிச்சுன்னு என்கிட்ட கொடுத்தாப்ல. நம்ம தான் ஃப்ரீயாக கொடுத்தா பெனாயிலே குடிப்போமே. நான் வாங்கி நான் அந்த சிம்மை வாங்கி என் செல்லுக்குள்ளே போட்டுட்டு கிச்சனில் நின்று ஹாலில் இருக்கிற என் புருஷனுக்கு அடித்தேன். நமக்கு தான் நம்பர் மனப்பாடமே. அவ்வளவு நீல கம்பு இருக்கா காலில் நிற்கிற புருஷனே அடிக்கிறதுக்கு? சார் ஃபோன் அடித்தேன் சார். ஃபோன் அடிச்சிக்கலாம். இன்னைக்கு ஓவர் கவுண்டாக இருக்கு. ஃபோன் அடித்தேன். வழி இல்லை. அடித்தேனா என் புருஷன் எடுத்தாரு. நான் உடனே உள்ள வாய்ஸ் மாத்தி, ஓ நீங்க கிச்சன்ல இருந்து ரொம்ப தூரம் நடந்து வரணும். ஆமா அதுக்காக போன் அடிக்கிறீங்க? இல்ல புருஷன டெஸ்ட் பண்ணேன். டெஸ்ட் பண்றீங்களா? போன் அடிச்சு ஹாய் டியர் அப்படின்னு. உடனே அவரு சொல்லுங்க டார்லிங் அப்படின்னாரு. யாரோ பேசுறாங்க நினைச்சிட்டு உடனே நான் அடுத்த வார்த்தை கேட்டேன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா சார்னு கேட்டேன். உடனே ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னாரு. சரி நம்ம புருஷன் உத்தம புருஷன் கல்யாணம் ஆனதை ஒத்துக்கிட்டாரு. சரிங்க அப்பனா நான் வச்சிடுறேன்னு. உடனே டார்லிங் கல்யாணம் தான் ஆயிடுச்சு பட் அவ செத்து 2 வருஷம் ஆச்சு நீங்க பேசுங்கிறாரியா. இந்த செல்போனை கரெக்டா நான் சாவறதுல எத்தனை பேத்துக்கு சந்தோஷம். நடுவர்களே வீட்டுக்குள்ள வந்தோடனே நடுவர்களே குந்தானி சிலிண்டர்னு சொல்லலாமாங்க. ஒரு எனக்கு சத்தியமா எனக்கு என்னதான் பட்டிமன்றம் பேசுறோம் நம்ம இதை இது கமெண்ட் அடிக்கிறோம். உங்களை பார்த்து சிலிண்டர் குந்தானி அதை சொல்லலாமாங்க. நடுவர் இல்லை நீங்க இருங்க எனக்கு வழி தெரியுது. எனக்கு இது கும்பதா உங்களை பார்த்து சொல்லலாமாங்க. சிலிண்டர் குந்தானி மண்டே நடுவர்களை இப்படி கூப்பிடுறாருன்னு நான் உடம்ப குறைச்சிடணும்னு காலையில் எந்திரிச்சு ஹாட் வாட்டர் லெமன் தேனு வாழைத்தண்டு சாறு நெல்லிக்காய் ஜூஸ் பெனாயில தவிர எல்லாத்தையும் குடிச்சிட்டேன் சார். உடம்பு குறையவும் இல்லை கரையவும் இல்லை. என் புருஷன்கிட்ட போய் சொன்னேன், அத்தான் உடம்பு குறையவே இல்லை என்னத்தான் பண்ணேன்னு. பேசாம நீ அரளி விதையை ட்ரை பண்ணுறீங்கறியா? ஆமாம் ஒரு ஒரு நாள் வெயிட்டோட முடிஞ்சிடும். போன வாரம் ஒருத்தன் மூஞ்சி முறையெல்லாம் அடிபட்டு வந்தான். நீங்க அரளி விதையை கொடுத்துட்டு செத்து போன்னு கூட சொல்லலாம். சரி அது கோபத்தில் சொல்றேன். உங்களை பார்த்து குந்தானி சிலிண்டர் இப்படி சொல்லலாமாங்க. ரோல் அது தப்புங்க. நம்பரை கொடுங்கம்மா, போன் நம்பரை கொடுங்க, அவர் பேசிக்கிறேன் நான். சொல்லுங்கம்மா. பெண்கள் குண்டாக இருக்கலாம் ஆனால் மண்டாகத்தான் இருக்கக்கூடாது. சபாஷ்மா வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கோம். சபாஷ்மா நடுவர்களே இன்னைக்கு டிவி தான் பெருசுன்னு நான் பேச வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? இப்பெல்லாம் 60 இன்ச் 70 இன்ச் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறதா இருக்கட்டும் டிவி புகழ் டாஷ் டாஷ் அப்படின்னு போட்டா 1 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. எல்லா பேரையும் தான் சேர்த்துக்கோங்க. இல்ல டிவியில வந்தாலும் பேசாம இருக்கு. இப்படி தலையை கட்டிட்டு போனாலும் அப்ப இன்னைக்கு டிவி அவ்வளவு தூரம் மக்களை வந்து பெருசா காட்டணும் அப்படின்னா டிவியில வந்தாதான் நம்ம ஃபேமஸ் ஆக முடியும். இப்ப நீங்களே நாளைக்கு டிவியில ஃபேமஸ் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், திரைப்படம் தானா உங்களை ஏத்துக்கிடும். இப்ப டிவியில நான் கொஞ்ச நாள் பேசுறதுனாலதான் இன்னைக்கு எனக்கு இவ்வளவு ஃபேம். இப்ப ஒரு இடத்துல போய் நான் பட்டிமன்றம் நடத்திட்டு இறங்கினேன்னு வைங்க, போனா பேனு வருமா? ஃபேம் சார். ஃபேமா? ரசிகர் அப்படி சொல்லுங்க. எங்கெல்லாம் மாங்கொட்டை நாங்கள் சாதாரண ஆளுமான ரசிகர் அப்படி சொல்லுங்க. கிராமத்தில் இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வித்தியாசம் சொல்லட்டா. கொத்தனாருக்கும் நாத்தனாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கொத்தனாருக்கு நாத்தனாருக்கு என்ன? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். கொத்தனாரு வீட்டை கட்டுவார், நாத்தனாரு செங்கல் செங்கலாக எடுத்து சேர்த்து வச்சா அது கொத்தனாரு. ஒரு வீடை செங்கல் செங்கலாக பிரித்தாதான் நாத்தனாரு. இன்னைக்கு நிறைய நடக்குதுல்ல ஒரு வீட்டில். இன்னைக்கு ரெண்டு பேருமே காஸ்ட்லிமா? ரெண்டு
நாத்தனார் முத்தனாரும் காஸ்ட்லி, நாத்தனாரும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க. போலாம் செலவு பண்ணி முடியல. அவ்வளோ அப்படி இருக்கு. நடுவர்களே, டிஆர் பாட்டு ஒன்று ரொம்ப நல்ல பாட்டு. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, என்ன ஆசை மைதிலியே என்னை நீ காதலியே, அதில் உள்ள இருக்கிற சரணம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு மாசமும் ஒரு சேலை டெய்லி பூ வாங்கி கொடுத்தாரு. எனக்கு கொஞ்சம் வயிறு எரிஞ்சிச்சு. என் புருஷனை கூப்பிட்டு, ஏத்த விட்டு முருகனை பார்த்தீங்களா, டெய்லி ஒரு முளம் பூ வாங்கி தர்றாரு, மாசம் மாசம் சேலை வாங்கி தர்றாரு, நீங்கள் தான் இருக்கீங்களேன்னு. அதுக்கு என் புருஷன் சொல்றாரு, நான் போய் வாங்கி கொடுத்துரு வேண்டி தப்பா போயிரும் அப்படிங்கிறார். அவளுக்கு வாங்கி தர போறாரா? அங்க வாங்கி கொடுக்கறது அப்படிப்பட்ட நீங்க வேற அந்த ஆளை விசாரிச்சு பாருங்க. ஒற்றனும் பூவாங்க, வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் பூவாங்கன்னா நம்மளுக்கு பிரியம் மேலே வாங்கிட்டு வர்றாங்கன்னு அர்த்தம். டெய்லி பூவாங்கன்னா பூக்காரி மேலே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அது மனசில் வச்சுக்கோங்க. நடுவர்களே, வீட்டுக்குள்ளே வந்தவொடனே ஒரு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை நிறையா வரும். இந்த சண்டைகளில் சமாதானம் பண்ணுறது தெரியுமா, டிவி தான். வீட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, மாமியார் மருமகளையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு சீரியலை பார்த்து ரெண்டு ஒன்றா உட்காந்து சீரியலை ரசித்து பார்க்குறாங்கன்னா அதுக்கு டிவிக்கு காரணம். இப்போ எங்கள் வீட்டுக்காரெல்லாம் உள்ளே நுழைஞ்சவொடனே ஒரு வார்த்தையோடு நுழைஞ்சார் ஒரு நாள். அரியாய், முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி, பெருமாளுக்கு ரெண்டு பொண்டாட்டி, சிவனுக்கே ரெண்டு பொண்டாட்டி, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குடினார். நான் இவ்வளோ பெரிய அறிவாளி, உனக்கு பாஞ்சாலி தெரியுமாயா, பாஞ்சாலிக்கு அஞ்சு புருஷன், நமக்கு நாலு ஆப்ஷன் இருக்குன்னு அத்தோட விட்டு விட்டு ஒன்று தான். மேக்ஸிமம் நான் தான் சார் அப்படி பைய தூக்கிட்டு வந்துடுவேன். அவர் தான் வீட்டில் இருப்பார். ஒரு நாள் நான் வீட்டில் இருந்தேன் இந்த கொரோனாவோட. இவர் சென்னைக்கு போயிட்டாரு, பஸ் கிடைக்கல, லாரி கூட கிடைக்கல, ஆள் வரவே இல்லை. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, நாலு நாள் ஆச்சு, மனுஷன் வரல. எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. பக்கத்து வீட்டில் கமலாக்கா கமலாக்கான ஒரு அக்கா உண்டு. அந்த அக்காட்ட போய், அக்கா அக்கா, என் புருஷன் ஊருக்கு போயிட்டாரு, ரொம்ப போர் அடிக்குது, சித்த வாங்கலையும் பேசிக்கிட்டே தூங்கலான்னு சொன்னேன். அந்த அக்கா சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இதே வேலையாக போச்சு, போன வாரம் நீ ஊருக்கு போயிட்டேன்னு உன் புருஷன் கூப்பிட்டான், இன்னைக்கு நீ கூப்பிட்றங்குதியா? இல்லை, சிவாஜியில் எந்த தெருவில்மா குடியிருக்க, நல்லா இருக்க, நல்லா ஒரு மாதிரி அது மக்களை சிரிக்க வைக்கணும்னா என்ன ரெடி பண்ணுவ. நடுவர்களே, அதை விட பார்த்தீங்கன்னா, ஒரு மாமியார் ஒரு மருமகள் சார், இங்கே போடலாம் அதை டிவியில் மட்டும் போட்டுறாத. ஒரு மாமியார் ஒரு மருமகள், மருமகளுக்கு எட்டு வருஷமா பிள்ளை இல்லைங்க, மாமியார் ஆரம்பிச்சிட்டா எட்டு வருஷமா பிள்ளை இல்லை, மலடி மலடினா எட்டாவது வருஷம் அழகான பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அப்போ அந்த மாமியார் கிழவி பேசாமல் இருக்கலாம்ல, அப்போ இந்த மாமியார் கிழவி என்ன சொல்லிச்சு தெரியுமா, எட்டு வருஷம் கழிச்சு போட்டிருக்கா பொட்ட குட்டின்னா. இப்போ மருமக டென்ஷன் ஆகிட்டா, மரும ஒரே ஒரு வார்த்தை தான் அடித்தான், இங்கே பாரு நானாக முயற்சி பண்ணி இதையாவது பெற்றிருக்கேன், உன் மவனே நம்பிக்கிட்டு இருந்தால் இது கூட பிறக்காத பார்த்துக்கணும். எவ்வளோ காவலியோடு நடுவர்களே, இப்போ எங்கள் வீட்டில் ஒரு மாமியா இருக்கு. நானும் நடுவில் நானும் உங்கள் வீட்டில் மாமியார் இன்னும் வச்சிருக்கீங்களா? உசுரோட தான் அது. இப்போ அது நடுவில் தான் சொல்லிக்கிறேன், ஒரு ஒரு அக்கா வந்து பஸ்ஸில் உட்காந்து அழுதுருக்கு, பிள்ளையே இல்லை, பிள்ளையே கல்யாணம் பண்ணி 12 வருஷம் ஆச்சு, பிள்ளையே இல்லை, நானும் போகாத, கோயில் இல்லை, குளம் இல்லை, குட்டை இல்லை. அதுக்கு இன்னொரு அக்கா சொல்லியிருக்கு, ஒரு தடவை ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வா, பிள்ளை பிறக்கட்டு சொன்னது தான் போவோம். ஓல என்னக்கா சொல்லிட்டேன், இல்லை என் ஊரே ராமேஸ்வரம் தான் கண்டிச்சு. ம் எங்க ஊர்ல ஒருத்தர் பிள்ளையார எப்பயும் நம்ம இப்படி தானே சுற்றுவோம். அவர் என்னடா மல்லாக்க குடி சுற்றுனாரு, நான் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கேன், அவர் இப்படி குடி சுத்தினார். ஒருத்தர் அவரை கூப்பிட்டு, ஏயோ பிள்ளையார இப்படிதானே சுத்தணும், நீ ஏன் இப்படி சுத்துறேன்னு, இல்லை என் பொண்டாட்டி பிள்ளை வேணும் வேணும் இப்படி சுத்தினா 12 உள்ள பிறந்துருச்சு, இப்போ ஸ்டாப் பண்ண வழி தெரியல, நான் பின்னாடி குடி சுத்துறேன். ஸ்டாப் பண்ண வழி தெரியலன்னா வெளியில் கிளம்பிப்போ.
எங்க மாமியார் இருக்குல்ல, எங்க மாமியார் சூப்பர் மாமியார், இப்ப கூட கிளம்பி வர்றேங்க என்ன கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுது. பட்டிமன்றம் போறா, பாட்டு பாடுறா, ராத்திரிக்கு போறா, காலையிலக்கு வாரா, மேக்கப் போடுறா, இப்படி திட்டுது. கிளம்பி வரும்போது திட்டினா இவ்வளவு கடுப்பாகும். அப்படி எனக்கு கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது சார், கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது. பட் நான் அழுகவே இல்லை சார், கண்ணீர் வருது, நான் அழுகல. எனக்கு தான் முட்டிக்கிட்டு வருது, நான் சொல்ல முடியுதா? நடுவரா உட்காந்துருக்கேன் சார், கண்ணீர் சார், கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது. பட் நான் அழுகல சார. ஏன் அழுகல தெரியுமா? அழுதா மேக்கப் கலைஞ்சிரும். அழுகாம ஆமா, சம்பளம் 10,000 போச்சு. எங்க மாமனார் செத்து பல வருஷம் ஆச்சு சார், எங்க மாமியார் இன்னும் சாக மாட்டேங்குது. ஏன் இன்னும் வச்சிருக்கீங்க? ஏன் கேக்குறீங்க? கிட்ட போய் அதுதான் ஒரு சமாதானமா பேசலானே. அத்த அத்த மாமா என் கனவுல வந்தாருத்தன்னு சந்தோஷப்படணும்ல. அதுக்கு சொல்லுது, அந்த எடுவட்டவைய 22 வருஷமா ஏங்கனவுல வராம ஓங்கனவுல வந்தானாக்கோ, என்ன சொன்னான் சொல்லு அப்படின்னு. நான் டென்ஷன் ஆகி ஒரே ஒரு வார்த்தை அடித்தேன். அவருக்கு ரொம்ப போராடிக்குதான், அவங்கள சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டாரு. ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்துச்சுன்னு வைங்க, என் சண்டையை சொன்னேன்னு வைங்களேன், டோட்டல் மாங்கொட்டையும் சிரிக்கும். ரெண்டு பேருக்கும் சண்டை, என் குடும்பி எங்க மாமியார் கையில, எங்க மாமியார் குடும்பி என் கையில. ஒன்னு நீ இருக்கணும் இந்த வீட்டுல, இல்லாட்டி நான் இருக்கணும், என் புருஷா வரட்டும், ஓம் புருஷா வரட்டும். என் புருஷா வந்தாரு, இந்த ரெண்டு பேரும் வெளியே போங்க, வேலைக்காரி இருக்க நான் பாத்துக்கிறேன். இப்ப ஒரு மாசமா ரெண்டு பேத்துக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது, எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது, எங்க மாமியாருக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. ஒன்னாம் தேதி என் புருஷன் சம்பளத்தை வாங்கணும். அதுக்காக நான் என்ன பண்ண, அப்படி பட்டுக்கிட்டு கட்டி அப்படி பூவெல்லாம் வச்சு கரெக்டா 7 மணிக்கு, சாயங்காலம் 7 மணிக்கு எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னேன். கரெக்டா ஏன் தெரியுமா? எங்க வீட்டு 7:30 தான் உள்ள வரும் புருஷ். அவர்கிட்ட சம்பளத்தை வாங்கணும்னு அப்படி ஒத்த கதவை திறந்து வச்சு ஒத்த வரி தான் பாடினேன். என் புருஷன் தான் எழுத்து விட்டுக்காரு, கதவை திறந்து எனக்கு மட்டும்தான் சச்சக் சச்சக்னு போடுறாயா? இல்லம்மா, அந்த தெருவுக்கு நான் வந்தே ஆகணுமா? எங்க தெருவுல, இன்னொரு தெருவுல, இன்னொரு தெருவுல நைட்டு 12 மணி, நைட்டு 12 மணி. இங்க பாருங்க, நீங்களும் அப்படி சொல்லப்படாது, உடனே அட்டை நைட்டு 12 மணி அப்படி சொன்னாதான் அது. இப்ப எல்லாரும் கவனமா கேட்பாங்க பாருங்க, நைட்டு 12 மணி, நைட்டு 12 மணி, ஒரு திருடன், திருடனா? ஒரு திருடன் டபக்குன்னு ஒரு பங்களாக்குள்ள குதிச்சான். குதிச்சவன் புருஷ முண்டாட்டியை கட்டி போட்டு வாயில துணியை வச்சு அமுக்கிட்டு வீட்டுல இருக்க தங்கம் வயிறு வயிறு அத்தனை எடுத்துட்டு கிளம்புனான். கிளம்புனா பாருங்க, அந்த பொண்டாட்டி அழுதுச்சு, ஆன்னு கத்துச்சு. உடனே கத்துனா குத்துவேன், கத்த கூடாது, கத்த மாட்டேன், துணி எடுத்துட்டான் சொல்லு அப்படின்னா. உடனே அந்த அம்மா, அவரை அவுத்து விட்டுருப்பா, அவரை அவுத்து விட்டுருப்பான்னுச்சு. உடனே திருட மனசு இறங்கிட்டான், நான் ரொம்ப நல்லவேமா, பணம் காசு தான் திருடுவேன், உன் புருஷனை ஒண்ணுமே செய்ய மாட்டேன், நான் இப்ப போயிருவேமா, ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அட ஏன் புருஷ வர்ற நேரம் ஆச்சு, அவனை அவுத்து விட்டு போடா. அது எந்த தெருமா? அடுத்த தெரு. சரி, அந்த தெரு. நடுவர் அன்னைக்கு உண்மையிலே நடந்ததுன்னு சொல்லவா? அன்னைக்கு ஒரு 4 பேர் பொம்பளையாளு கை நிட்டி கார்ல, என் காரை நிறுத்தி 4 ஏறி உட்காருதுங்க. கார்ல உட்காந்துக்கிட்டு அதுவா பேசிக்கிட்டு வருது, நேத்து வயக்காட்டுல வேலை செய்யல திருட வந்துட்டாண்டி அப்படிச்சு. நீ சொல்றது எப்படி சொல்லணும்? திருட வந்தாங்களா சொல்லணும், திருட வந்துட்டாண்டி அப்படின்னுச்சு. என்ன சிரிச்சு நான் கவனிச்சுக்கிட்டே வரேன். அதுக்கு சொல்லுது, என்னடி மாப்பிள்ள வந்த மாதிரி, அட போடி வந்தோம், இவ்வளோ பெரிய கத்தி வச்சிருந்தாண்டி. அவன் கத்தியை பார்த்த மாதிரியே சொல்லலை, அது கத்தி வச்சிருந்தாண்டி. அப்புறம் என்னடி பண்ண, எல்லாத்தையும் எடு அப்படின்றாண்டி, இருக்கிறலாம் எடு அப்படின்னாண்டி. அப்போ நீ என்னடி பண்ண, நான் என்ன வச்சுருக்கேன், எல்லாம் குடியார புருஷன் எல்லாத்தையும் வித்து தின்னுட்டாண்டா அப்படிங்கிறேன். அதுக்கு அவன் என்னை ஒரு அரை அரைஞ்சி சொல்கிறாண்டி. இப்படியே தான் மாடுலேஷன், அரை அரைஞ்சி சொல்கிறாண்டி. அப்புறம் எதுக்கு அவனோட குடும்பம் நடத்துகிற பேசாமல் என் கூட வந்துருங்கிறாண்டி. நடுவர் அவர்களே, வாழ்க்கைங்கிறது இப்போ ஒரு பெரிய வட்டம். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா அவ்வளோ சிரமமாக இருக்குது. ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு வலது கால் ஆப்ரேஷன் பண்ணுறது போல இடதுகாலில் பண்ணிட்டார். பேஷண்ட் கடுப்பாகி, டாக்டர் பிரச்சனை வலது காலில், நீங்கள் டாக்டர் இடது காலில் பண்ண. உடனே டாக்டர் சொல்கிறான், நீ ஏன்டா மல்லாக்கப்படுக்காமல் கூப்பிடப்படுத்த அப்படி தான் பண்ணுவேன் போடான்றான். எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்க. அதை விட பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணி 1 வாரம் ஆச்சு, ஆனால் அந்த பேஷண்ட் போகவே இல்லை, அங்கேயே இருந்தான். பார்த்தா நர்ஸு மேலே அவனுக்கு காதல் வந்துருச்சு. நர்ஸ் உள்ளே வந்துச்சு பாருங்க, 7வது நாள் டிஸ்சார்ஜ். நர்ஸை பார்த்து சொல்கிறான், நர்ஸ் என் இதயத்தை நீ திருடி விட்டாய். உடனே நர்ஸு, டாக்டர் உன் கிட்னியை திருடி 5 நாள் ஆச்சு, நீ எப்படி நடந்து வரன்னு நான் பார்க்குறேன்னுச்சு. ஆடிக்காரில் போவதல்ல வாழ்க்கை, எவன் ஒருவன் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் வாழ்கிறானோ அதுதான் வாழ்க்கை. நம்ம வீட்டில் ஐயம்மா பாட்டி எல்லாம் இருப்பாங்க சார், எங்கள் ஐயம்மா, நாங்கள் எங்கள் ஐயம்மா
அப்பா பேத்தவங்கள ஐயம்மன் சொல்லுவோம் ஐயம்மா ஐயம்மான்னு சொல்லுவோம் எங்க ஐயம்மா என்ன செய்யும் தெரியுமா இப்படி நம்ம வீட்ல சாப்பிட்டோம் பாருங்க ஒரு விருந்து அடடா மீன் குழம்பு என்ன மட்டன் குழம்பு என்ன அப்படி ஒரு சாப்பாடு நீ வேற மைக்ல சொல்லாதீங்க ஊரே சாம்பாரா இருக்கு அவர் பாட்டுக்கு உண்மையிலேயே உண்மையிலே அந்த சாப்பாடு செஞ்ச தங்கத்துக்காக எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க எல்லாம் ஜோர ஒரு கைத்தட்டல் கொடுங்க அந்த அக்கா சொல்லுது சாப்பிட்டு சமைச்சு தின்னது நீ கை மட்டும் நாங்க தட்டணுமான் அப்படி ஒரு சாப்பாடு இந்த சாப்பாடு எங்க வீட்டுல எங்க ஐயம்மா எங்க வீட்டுலலாம் மாசத்துல 30 நாளைக்கு 28 நாள் கறி குழம்பு இருக்கும் சார் இல்லைன்னா எங்க அப்பா சாப்பிட மாட்டாரு அப்படி ஃபேமிலி எங்க ஃபேமிலி 28 நாள் கறி குழம்பு இருக்கும் சரவண தேவா சும்மாவே விருந்து வைப்பாரு எங்க வீட்டுல அப்படிதான் கறி குழம்பு வைப்பாங்க அப்ப எங்க ஐயம்மா என்ன சொல்லும் தெரியுமா சாப்பிட்டு முடிச்சு அந்த இலைய போய் போடும்போது ஒன்று கொஞ்சோண்டு சோறு வைக்கணும் இல்லை ஒரு கறி பீஸ் வைக்கணும் இல்லை கொஞ்சோண்டு வெங்காயமாவது வைக்கணும் இல்லை பாயசம் வச்சாங்கன்னா பாயாசம் வைக்கணும்ல கொஞ்சோண்டு ஒரு பை சோறு வச்சு தான் இலையை கொண்டு போய் போடணும்னு எங்கள் ஐயம்மா என்னை அடிப்பாங்க நான் கேட்பேன் ஏன் ஐயம்மா அப்படி கொண்டு போய் போட சொல்கிறீங்கன்னு அப்படி கொண்டு போய் போட்டேனா வெளியே வந்து ஒரு நாய் திறந்து பார்க்கும் அதை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்ட சசிகலா குடும்பமே வாழ்கன்னு உன் தலைமுறையவே வாழ்த்தும் நீ எதுவுமே போடாமல் வெறும் இலையை கொண்டு போய் போட்டேனா அந்த இலையை திறந்து பார்த்துட்டு நாய் சொல்லுமா நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாய் சவுண்டு வராது அதில் அது எப்படி சவுண்டு வரும் இப்படி அறிவுரை சொல்லு அத்தனை அறிவுரைகளையும் சொல்றது எதுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு செல்போன் தான் செல்போன்ல படிச்ச ஒரு கவிதை நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன் பாருங்க சார் வண்ணம் உள்ள வாடா மல்லிக்கு வாசம் இல்லை வாசம் உள்ள மல்லிக்கு வண்ணம் இல்லை வீரமுள்ள கீரிக்கு கொம்பு இல்லை கொம்பு உள்ள மானுக்கு வீரம் இல்லை கருங்குயிலுக்கு தோகை இல்லை தோகையுள்ள மயிலுக்கு இனிய குரல் இல்லை காற்றுக்கு உருவம் இல்லை கதிரவனுக்கு நிழல் இல்லை நீருக்குள் நெருப்பு இல்லை நெருப்புக்குள் இரக்கம் இல்லை ஒன்றை வைத்தான் ஒன்றை எடுத்தான் இறைவன் எல்லோரிடம் எல்லாம் நிறையும் இல்லை யாரிடமும் ஒரு குறையும் இல்லை இதுதான் வாழ்க்கை என்று வைத்தான் என்று சொன்னால் இது இது செல்போன்ல வந்த ஒரு வசனம் இன்னைக்கு நம்ம நிறைய நீங்க நிறைய டிவிய குறை சொல்லிருக்கீங்க நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க எத்தனையோ பிள்ளைகளை நாம பெத்து வளர்க்கிறோம் அன்னைக்கெல்லாம் ஒருத்தட்ட கேட்டேன் அவருக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளை ரெண்டு ஆம்பளை பிள்ளை பார்த்தீங்களா எப்படி சார் இருக்கீங்கன்னு மொத பையன் ரொம்ப மோசம் 27 வயசுல கல்யாணம் முடிச்சேன் பொண்டாட்டி கூட்டிட்டு தண்ணி கொடுத்துட்டு போயிட்டான் ரெண்டாவது பையனுக்கு 28 வயசுல கல்யாணம் முடிச்சேன் ரொம்ப நல்லவன் என்னைய வீட்டை விட்டு விரட்டி விட்டான்னாரு மூத்த மகன் மேலத்தெருவில் இளைய மகன் கீழத்தெருவில் அப்பாவும் அம்மாவும் நடுத்தெருவில் அப்படின்னு சொன்னா வயோதிகம் இருக்கு பாத்தீங்களா வயதான பிறகு அதுவும் மனைவி இல்லாத கணவனோ கணவன் இல்லாத மனைவியோ படக்கூடிய தனிமை என்ற கொடுமை இருக்கு பாத்தீங்களா அந்த கொடுமையை போக்குவது எங்களுடைய சின்ன தொலைக்காட்சி பெட்டி நடுவர்களே ஏன் தெரியுமா அது பேர்ந்த சிங்கப்பூர் எல்லாம் போயிருக்காங்களே அங்க போய் நான் சிங்கப்பூருக்கு நிகழ்ச்சிக்கு போனா சனிக்கிழமை ஞாயிற்று சாயந்தரம் பார்த்தா ஃபோனில் தாங்க குடும்பமே நடக்குது அவ்வளோ இல்லை ஃபோனில் எழுந்துருங்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா ஒரு மணி நேரம் போட்டு காடை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக 3 வருஷம் வர முடியாது 4 வருஷம் வர முடியாது சிங்கப்பூர் துபாயில் போய் வேலை பார்க்குற ஆண்களை பாருங்கங்க தன்னை கட்டிக்கொண்டு தன் வயிற்றை கட்டிக்கொண்டு தன் வாயை கட்டிக்கொண்டு ஏன் தன் ஆண்மையை கூட கட்டிக்கொண்டு தன்னையே தலையிலாக கட்டி தொங்க விட்டு ஒரு கொத்தனார் வேலை பார்க்கும் ஒரு ஆண்மகன் தன் மனைவியோட செல்லில் தாங்க பேசுகிறான் செல்லில் பேசிட்டு வந்து ஃப்ரெண்டுகிட்ட அழுதான் ஃப்ரெண்டு கேட்டால் இவ்வளோ நேரம் பொண்டாடிட்ட ஃபோனில் பேசினேன் பிறகு எதுக்கிட்ட அழுகிறேன்னு அவன் சொன்னான் இந்த தொலைபேசி கூட எனக்கு துரோகம் செய்கிறது இந்த தொலைபேசி கூட எனக்கு துரோகம் செய்கிறது அவள் கொடுத்த முத்தத்தை எடுத்துக்கொண்டு வெறும் சத்தத்தை தானே எனக்கு கொடுத்ததுனா இன்னைக்கு அந்த ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தொலைபேசியில தாங்க வாழ்றாங்க சினிமால புது புது பாட்டி எடுத்து விட்டு சாந்தின்னு ஒரு அழகான பொண்ணுங்க அந்த பொண்ணை எவ்வளவு அழகா பாடுறாங்க ஆனா அந்த சாந்தி எப்படி பாடுக்கான் தெரியுமா லால கட சாந்தி உன்ன போவேன் ஒரு பூந்திய கொண்டு வந்து சாந்தியோட சேர்க்கிறாங்களே இதெல்லாம் ஒரு பாட்டா நடுவர்களே ஆமா அத அதை விட ஒரு பாட்டு எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி நீ வாடி நான் வாடி சேர்ந்து புட்டா சிவஞாடி
தன்னுடைய பாதிய பார்வதேவி கொடுத்தாங்க. எதம்மா? தன்னுடைய உடல் பாதி. இடப்பகுதியை தான் கொடுத்தாங்க. ஏன் இடப்பகுதியை கொடுத்தாரு? இடது பக்கம் இதயம் இருக்குனா கிடையாது. இடது பக்கம் தான் பர்ஸ் இருக்கு, பாரிதேவி ஈஸியா எடுத்துக்கலாங்கிறதுக்காக. எப்போதுமே அடுத்தவங்களுக்கு கொடுப்பது இடது பக்கம் தான்மா. அப்படியா? ஏன் சார்? பொதுவா உலக கான்செப்ட் அது, உங்களுக்கு இப்ப புரியாது. இடது பக்கம் தான் கொடுக்கறது. நடுவர்களே, நிறைய பிரச்சனையில குடி ஒரு பெரிய பிரச்சனை சார். நான் குடிச்சிட்டு இருக்கிறவன்ட்ட எதுவுமே நீங்க பேச பெரிய பிரச்சனைங்க சார். அன்னைக்கு ஒருத்தன் பெரிய குடி பெரிய பிரச்சனைங்க, உள்ள இறக்க முடியலங்க. ஒருத்தன் குடிச்சிட்டு குடிச்சு முடிச்சான் பாருங்க, அவனுக்கு பொண்டாட்டி நான் வந்துருச்சு, நேர வீட்டுக்கு போயிட்டான். பொண்டாட்டி அப்படி அப்பதான் குளிச்சு குளிச்சு வெளியில வந்து நிக்குது. பொண்டாட்டி பார்த்து சொல்றான், செல்ல குட்டி புச்சுக்குட்டி சம்மனு கும்மனு தூக்குற, இன்னைக்கு தான் குளிச்சியான்னா. அவ சப்பு நிறைஞ்சி மூதையை உன் வீடு ஏத்து விடு, ஏத்து விடு பொண்டாட்டி, போய் ஜம்முன்னு இருக்கோம் கும்பிட்டு இருக்கேன்னு. அதை விட ஒருத்தன் பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி பேர் சரசு சார். அடிச்சு அடிச்சு அந்த பிள்ளைய துன்பப்படுத்தினா அந்த பிள்ளை போய் அவங்க அம்மா வீட்டில் போயிருந்துச்சு குடும்பப்படுத்துறான்ட்டு. இவன் போய் சரசுவா சரசுவான்னு கூப்பிட்டா அந்த பிள்ளை வரல. ஃப்ரெண்டு கிட்ட போய் சொன்னா, என் பொண்டாட்டி அங்கிட்டு வரமாட்டேங்கிறாடான்னு. ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுத்தான், ஏறா நீ வந்து இவ்வளோ நாள் குவாட்டர் தானே அடிச்ச, இன்னைக்கு ஃபுல்லாக அடி, அடிச்சுட்டு நேரம் மாமனார் வீட்டுக்கு போ. மாமனார் வீட்டுக்கு போய் ரெண்டில் ஒன்று கேளு, என்ன யா பொண்ணு அனுப்புறியா இல்லை வக்கீல் நோட்டீஸ் வருவான்னு கேளு. பயந்துக்கிட்டு பொண்ணு அனுப்பிடுவான். நம்மால் நேரம் குடிச்சிட்டு மாமனார் வீட்டுக்கு போயிட்டான். மாமனார் வீட்டு முன்னாடி டைலாக் பேசுகிறான், மாமா எனக்கு ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாகணும்மா சொல்கிறா. மாமா எனக்கு ரெண்டில் ஒன்று தெரிஞ்சா சொல்கிறா. குடியார் நாய, மாமா எனக்கு ரெண்டில் ஒன்று தெரிஞ்சா சொல்கிறா. ஒன்று என் பொண்டாட்டியா அனுப்பு, இல்லை உன் பொண்டாட்டியா அனுப்பு, வீட்டில் சோறாக்கணும்னு சொல்லி கூப்பிட்றான். பாவி, அவனுக்கு என்ன வயசு, பொண்டாட்டிக்கு என்ன வயசு, மாமியாவுக்கு என்ன வயசு? இவன் எல்லாம் திருத்துற மாதிரி ஏதாவது பாட்டு போடுறா? எப்படி பாட்டு போடுறான் தெரியுமா? ஊத்திக்கின்னு கடிச்சிக்கவா, இந்த முட்டை இருக்கு பாத்தீங்களா, முட்டை, அந்த முட்டை மேல எது உட்கார்ந்திருக்கும், அடகாக்க கோழி தான் உட்கார்ந்து அடகாக்கும். அன்னைக்கு பாக்குறேன்க்கா, முட்டை மேல சேவல் உட்கார்ந்துருக்குக்கா, எனக்கு டவுட் வந்துருச்சு. அந்த வீட்டக்காவை கூப்பிட்டு, எப்பயும் கோழி தானே அடகாக்கும், ஏன்னா அங்கே சேவல் போய் அடகாக்குதுன்னு கேட்குறேன். அந்த அக்கா சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, இது வீட்டோட வந்த மாப்பிள்ள என்ன வேலை சொன்னாலும் கேட்கும். அதுக்கா ஆனால் முட்டை பூ முட்டையாக போயிருமே. நீங்கள் பெண்கள்கிட்ட பேசி வாயிலிருந்து எதையுமே கொண்டு போக முடியாது. ஒரு அக்காட்ட கேட்டால், என்னக்கா உன் மருமை பொங்கலுக்கு வாரானா அப்படின்னு, அவன் பழைய சொத்துக்கே வருவான், பொங்கலுக்கு வரமாட்டானாங்குதுங்க. அப்போ இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் நடக்கும்போது மக்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்கறது எதுன்னு கேட்டிங்கன்னா, டிவியும் செல்ஃபோன் தாங்க. ஒருத்தர் வயசானவர் கடைக்கு போய், பெரியவர் கடைக்கு போய் அந்த செல்ஃபோன் கார்ட்டை கொண்டு போய் கொடுத்து, என் செல்லில் ஃபோனே இன்கமிங்கே வரமாட்டேங்குது தம்பி, என்னான்னு பாருங்கன்னார். அவர் எல்லாத்தையும் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, சொன்னார், செல்லில் ஒரு ப்ராப்ளம் இல்லை, இந்த பாருங்க கால் வருதுன்னு போட்டு காமிச்சார். உடனே அந்த அப்பா அப்ராணியாக கேட்டாருங்க, வயதானவர், எல்லா காலும் வரும்னு சொல்கிறீங்களே, என் பையன் எனக்கு ஃபோன் செஞ்சு 3 மாதம் ஆச்சேங்க, ஃபோனு தான் ரிப்பேர்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வருத்தப்பட்டார் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம் இருக்குங்க. இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி நாம் சந்தோஷம் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா கொஞ்சம் டிவியும் கொஞ்சம் செல்ஃபோனும் தான் நம்ம கூட உயிரோடு வாழுதுங்க. இன்னைக்கு வரக்கூடிய திரைப்படங்களும் சரி பாட்டும் சரி உங்களுக்கே தெரியும். ஊ சொல்றியா பாட்டில் நீங்கள் பாடினீங்கன்னா நல்லா இருக்கும் உங்கள் வாய்ஸால். ஊ சொல்றியா அம்மா, ஊ சொல்றியா அம்மா, ஊ சொல்றியா அம்மா, ஊ சொல்றியா பாருங்களேன் இந்த பாட்டில் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் சார். சமந்தா பசங்க இருக்காங்கல்ல, ஆடுற பசங்க, எல்லாரும் நெஞ்சிலையும் காலை வச்சுக்கிட்டு பாடுதுங்க. கொஞ்சம் போச்சுன்னா கழுத்துக்கு போயிரும்ல காலு. ஆமா, அதோ அதான் சீனு, நெஞ்சில காலை வைக்கிறதா, அவன் ஹீரோ தொடையில இங்க ஏறி உட்காந்துருக்கும்பா, ஒரு டான்ஸ் ஒரு ஸ்டெப் போடும் பாத்துங்க. சோமே இருக்கு. இது பாருங்களேன், இந்த பாட்டில் திட்டுறது பூரா ஆம்பளை புத்தி ஆம்பளை புத்தின், ஆனா ஆம்ப
அடுத்தது நாம என்ன செய்யலாம் நினைச்சா நாம ஜெயிச்சிடலாம். அடுத்தது நாம என்ன செய்யலாம் நினைச்சா ஜெயிச்சிடலாம். அடுத்தவனை நாம என்ன செய்யலாம் நினைச்சா தான் நாம வாழ்க்கையில தோத்துருவோம். நடுவர்களே, ஜெயிப்பது பெருசா தோற்பது பெருசா என்று கேட்டால், கடமைக்கு செய்தால் அது தோல்வி, கடமையை செய்தால் கண்டிப்பாக வெற்றி என்று சொல்லி மாங்கோட்டை மக்கள் அத்தனை பேரும் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயம். அருமை அருமை.